அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாக்லேட் சாஸ், அதாவது சாக்லேட் ஸ்ப்ரெட் நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். இது வெளியில் 400 ரூபா 500 ரூபாங்கிற விலையில் வாங்குவோம். நம்ம வீட்டில் 25 ரூபா கூட செலவாகாதுங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள், ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் 1 கப் அளவுக்கு பால் ஊற்றியிருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துங்க. 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். அந்த 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கே நம்ம கொக்கோ பவுடரையும் நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாலோட பவுட்ரு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். கட்டியே இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்த பிறகு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் பற்ற வச்சுக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் பற்ற வச்சு நம்ம கலந்த மிக்சர் அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கை விடாமல் நம்ம அப்படியே கிண்டி விடுங்க. இதில் அடியில் அப்படியே திக்கான பதம் வரும். இங்கே பாருங்கள், சரியான பதம் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜிலேயே எல்லாருமே நிறுத்திட்டு இது சாக்லேட் ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பண்ணும்போது இதில் வந்து ஒரு மாவு தன்மை கிடைக்கும். நான் செய்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா அப்படி கடையில் வாங்குகிற சாக்லேட் ஸ்ப்ரெட் மாதிரியே இருக்கும். சரியான பதம் வந்துகிட்டே இருக்குது. நல்லா திக்க ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில். இப்போ அடுப்பை நிறுத்திட்டு இப்படியே கிண்டி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். இதுமாரி கிளறி விட்டு ஆற வச்சோம்னா ஃபாஸ்ட்டாக ஆறிடும். நமக்கு ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்சி ஜாரில் நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு இல்லாத வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துங்க. அடித்து எடுத்தாச்சு. இதில் நம்ம ஆற வச்ச சாக்லேட் மிக்சரை சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் பாதியை சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அடித்து எடுத்துட்டேன். இப்போ மீதம் உள்ள பாதியை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். மீதம் உள்ள பாதியும் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜார் ஓரத்துலலாம் மிக்சர் நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு அது ஓரத்தில் உள்ள மிக்சர்லாம் அப்படியே வலிச்சு விட்டுருங்க. வலிச்சு விட்டுட்டு மிக்சியில் ஹை ஸ்பீடில் நம்ம 2 வாட்டி நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ முதல் வாட்டி நல்லா நான் அடித்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் அடித்த பிறகு நம்மளுடைய சாஸ் வந்து பாதி அளவுக்கு அது பதத்துக்கு நம்ம வந்துடுச்சு. இப்போ திரும்ப ஓரத்துலாம் நம்ம வலிச்சு விட்டுடலாம். வலிச்சு விட்டுட்டு செகண்ட் டைமும் நல்லா ஹை ஸ்பீடில் நல்லா அடித்து எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், நல்லா ஹை ஸ்பீடில் அடித்து எடுத்தாச்சு. நம்மளுடைய சாக்லேட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான பதத்தில் வந்திருக்கு. சரியான பதங்க நம்ம வெளியில் கடையில் வாங்குகிற நம்ம நியூட்டலா சாக்லேட் ஸ்ப்ரெட் அதே பதத்துக்கு வந்திருக்கு. இது மாதிரி ஒரு கிளாஸ் ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துட்டு இதில் சாஸை சேர்த்துட்டு இது மாதிரி தட்டி விடுங்க. தட்டி விட்டிங்கன்னா இதுக்குள்ளே சின்ன சின்னதாக நிறைய காற்று குமிழிகள் இருக்கும், எல்லாம் வெளியேறிடும். அதுக்கு பிறகு நம்ம மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும், வீணாகவே ஆகாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மெத்தடில் செய்யும் போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியில் வச்சாலும் சரி அந்த சாக்லேட் சாஸோட பதம் மாறவே மாறாது. இதேமாரி சாஃப்டாகவே இருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.